அனைவருக்கும் ஆன்மீக தமிழ் சேனலில் வணக்கங்கள். இன்று நாம் குடியிருக்கும் வீட்டில் லக்ஷ்மி தேவியின் வாசம் நித்தமும் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம். குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு, நெல்லி மரம், வில்வ மரம் இருக்க அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் என்பது உண்மை. தினமும் காலையில் வெங்கடேச சுப்பிரபாதம், விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்கும் வீட்டில் லட்சுமி நித்தமும் வாசம் செய்வார். மகாலட்சுமிக்கு இளஞ்சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி வழிபட வசியம் உண்டாகி செல்வ வரத்து உண்டாகும். அவரவர் நட்சத்திரத்தினை தனதாரை ஓரை வெள்ளிக்கிழமை வரும் வேளையில் அரசமரத்தடி விநாயகருக்கு அகலில் 11 தீபமும் 11 முறை வலம் வந்து வழிபட்டால் பணவரவு நிரந்தரமாக கிடைக்கும். வீட்டில் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளி தகட்டில் பதித்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும் தரித்திரம் விலகிவிடும். தமிழ் மாதத்தில் முதல் திங்கட்கிழமை என தொடர்ந்து 12 மாதம் திங்கட்கிழமை திருப்பதி ஏழுமலையானை தரிசித்து வர நீங்கள் உறுதியாக கோடீஸ்வரராகலாம் என்பது உண்மை. பூர்வ புண்ணியம் இல்லாதவர் கூட லட்சாதிபதி ஆகலாம் இந்த முறையை பயன்படுத்தினால். அம்திஸ்ட்கள் 10 கேரட் வாங்கி பணப்பெட்டியில் வைக்க பணம் ஆகர்ஷணம் ஆகும், சீக்கிரம் செலவு ஆகாது. ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை செய்ய செல்வங்களை நீங்கள் பெறலாம். ஐப்பசி மாத வளர்ப்புறையில் மகாலட்சுமியை வழிபட செல்வம் பெருகும். தொடர்ந்து 11 பௌர்ணமி அன்று இரவு 8:30 மணிக்கு சொர்ணாகர்ஷண பைரவருக்கு தாமரை மாலை அணிவித்து பிரசாதமாக அவல் பாயசம் படைத்து வர சொர்ண ஆகர்ஷணமாகும். மகாலட்சுமிக்கும் தனபண்டார குபேரருக்கும் திரிதள வில்வத்தால் அர்ச்சித்து வில்வ மாலை அணிவித்து வர பணம் உங்கள் வீட்டில் குவியும். இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் செய்து அவர்கள் வாழ்வும் வளம் பெற உதவுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.